வீடியோவில் நேர்கொண்ட பார்வை இந்த படத்தோட ரிவ்யூ தாங்க சொல்ல போகிறேன். ஸோ இந்த படத்தோட ரிவ்யூ வந்து நான் ஒரு ப்ளாக் ஸ்டைலில் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி மூவிக்கு போகிறோம். என்ன மூவின்னு கேட்டிங்கன்னா தலையோட மூவி நேர்கொண்ட பார்வை. நேர்கொண்ட பார்வை காலையில் 11:40 ஷோக்காக இப்போ ரெடி ஆகிட்டோம். நாங்கள் போயிட்டு மூவி எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்ககிட்ட ரிவ்யூ பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து விஆர் மால் வந்திருக்கோம். விஆர் மாலில் இருக்க பிவிஆரில் தான் இன்றைக்கி நேர்கொண்ட பார்வை பார்க்க போகிறோம். ரொம்பவே வந்து எக்ஸைட்டடாக இருக்குங்க இன்றைக்கி. ஏன்னா வந்து தலை படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலே எல்லாருமே வந்து ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவோம். முக்கியமாக வந்து தலை ஃபேன்ஸ். நானும் வந்து தலை ஃபேன் அப்படின்னு சொல்லிக்கிறது ரொம்பவே பெருமையாக இருக்குது. ஸோ இப்போ வந்து உள்ளே வந்தாச்சு. நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ரொம்ப சீக்கிரமாக வந்துட்டதுனால கொஞ்சம் பேர் இப்போ தான் வர ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் உள்ளே ஓப்பன் பண்ணலை. ஸோ எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வெளியில் தான். எல்லாருமே வந்து நேர்கொண்ட பார்வை தான் பார்க்க வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பேசினதை வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணியாச்சு, உள்ளே வந்தாச்சு பாருங்கள். இப்போ உள்ளே வந்தவொடனே பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து கூஸ்பம்ஸ் வருதுங்க. ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்குது. தலை ப்ளஸ் ஹெச் வினோத் சார் ரெண்டு பேரோட காம்பினேஷனில் வந்து இந்த படம் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு வ்ளாகிங் மாதிரி பண்ணிகிட்டே நான் வந்து ரிவ்யூ சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நான் இன்றைக்கி வந்து புதுசாக கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ரிவ்யூ வந்து நான் கடைசியில் தான் சொல்லியிருக்கேன். இது வெறும் ப்ளாக் அப்படின்னு சொல்லிவிட்டு இதோட ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்க, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் இன்னும் உள்ளே போகிறதுக்கு டைம் ரொம்ப இருக்குங்க, அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து டைம் ஆகிடுச்சு, இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போதே ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஸோ படம் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எப்படி இருக்கும், என்ன கதை அப்படிங்கிறது ரொம்ப எனக்கு வந்து ஆர்வமாக இருக்குது. உள்ளே போயிட்டு நான் வந்து படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பாருங்கள், உள்ளே வந்து யாருமே இல்லை. ஏன்னா வந்து நாங்கள் சீக்கிரமாக போயிட்டோம். தலை படம் வந்து ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டோங்க. உள்ளே வந்து இன்னும் யாருமே வரல. அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சம் பேராக வந்துகிட்டே இருந்தாங்க. இந்த படம் வந்து நான் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்கிறேன். நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கனாலும் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ படம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து இன்டர்வல் வந்தாச்சு. இன்டர்வல் வந்ததே தெரியலங்க, எதுக்கு இன்டர்வல் வந்துச்சோ அப்படின்னு இருந்துச்சு. அதனால் கதை வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. இன்டர்வல்க்கு வெளியில் வந்து ஆஸ் யூஷுவல் என்ன வேணுமோ தான் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி எடுத்துகிட்டு உள்ளே போயாச்சு. பாப்கார்ன் வாங்கியாச்சு, சீஸ் வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இருந்தாலும் உள்ளே போய் படம் பார்க்கணுமே தான் இருந்துச்சு ஆக்சுவலாக சொன்னோம்னா. அப்புறமா வந்து படம் பார்த்தாச்சு, முடிச்சுட்டு இப்போ நாங்கள் வெளியில் வந்துட்டோங்க. வெளியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ எங்களுக்கு சரி வெளியிலே சாப்பிட்டு போயிடலான்னு ஒரு பிளானு. அதனால் அண்ணா நகரில் யாமுகிதீன் தான் போயிட்டோங்க. யாமுகிதீன் பிரியாணி பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரெட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஸ்வீட் வந்து அவங்களோட ஸ்வீட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அது சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா சிக்கன் பிரியாணி தான் இன்றைக்கி சாப்பிட்டோம். சிக்கன் பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. ஸோ சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு நான் காலையில் கிளம்பும்போது சொன்னேன் உங்ககிட்ட நேர்கொண்ட பார்வை படம் பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன்னு சொல்லிட்டு. படம் பார்த்தாச்சு, போய் லஞ்ச் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வந்த உடனேயே உங்களுக்கு ரிவ்யூ சொல்லணும்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேங்க. ஸோ இப்போ அந்த படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு சொல்கிறது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த படத்தை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்தை வந்து இயக்கி இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா ஹெச் வினோத் சார் பார்த்திங்கன்னா தடம் அப்படிங்கிற படத்தை இயக்கியிருக்காங்க. சதுரங்க வேட்டை பண்ணியிருக்காங்க. இந்த படங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு கதையமைப்போடு ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த படமும். ஆனால் இந்த படம் என்னென்னு பார்த்திங்கன்னா பிங்க் அப்படின்னு ஹிந்தியில் வந்த படத்தை ரீமேக் பண்ணியிருக்காங்க. பட் ரீமேக் பண்ணியிருந்தா அது அப்படியே வந்து இதில் கொண்டு வருது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. அதுக்கு வந்து ஒரு சிறந்த டைரக்டர் கண்டிப்பாக தேவை. அந்த சிறந்த டைரக்டருக்கான ஒரு வேலையை வந்து ஹெச் வினோத் சார் வந்து ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஹெச் வினோத் சார் பற்றி நம்ம சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப சந்தோஷமாகவே நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நேர்கொண்ட பார்வையோட ஹிந்தி வெர்ஷன் அதாவது பிங்க் இதை இயக்குன டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிருதா சௌத்ரி சார். சார் வந்து பார்த்திங்கன்னா ஹெச் வினோத் சாரை வந்து நேர்லேயே பார்த்து பாராட்டியிருக்காங்க. அதாவது ஒரு படத்தை வந்து இருக்கிறத அப்படியே ரீமேக் பண்ணுறதுங்கிறது ஒரு யூஸ்வலான ஒரு விஷயம்தான். ஆனால் நீங்கள் வந்து தமிழ் மக்களுக்காக அவங்களுக்கு எந்த மாதிரியான மேக்கிங் பிடிக்குமோ அதை தெரிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரொம்ப அழகாகவே நீங்கள் வந்து ஃபில்ம் மேக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவர் நேர்லேயே வந்து பாராட்ட தெரிவிச்சிருக்காரு. அண்ட் இந்த நேரத்தில் நான் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேங்க. அதாவது சதுரங்க வேட்டை இந்த மூவி வந்து ஹெச் வினோத் சார் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்தோட ஆடியோ லான்ச் அப்போ நான் வந்து வினோத் சாரை வந்து மீட் பண்ணியிருந்தேன். ரொம்பவே வந்து டவுன் டு அர்த் பர்சனுங்க அவர். உண்மையாகவே வந்து அந்த மாதிரி ஒரு டவுன் டு அர்த் பர்சன் நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருடைய டயலாக்ஸாக இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு சீன் ஒவ்வொரு
நிமிஷம் நகர்றதும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருமே வந்து யூ என்னடா அது இவ்வளோ நேரம் படம் போதே எப்போ முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், சினிமாட்டோகிராஃபி சொல்லியாரணும், ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு இதமாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் மியூசிக் பார்த்திங்கன்னா நம்மளோட யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா சாரோட மியூசிக் வந்து நம்ம சொல்லவே வேணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ரீரெக்கார்டிங் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பிஜிஎம்லாம் பார்த்திங்கன்னா அந்த கதைக்கு தகுந்த மாதிரி ரொம்ப இறைச்சலாக இல்லாமல் ரொம்ப அழகாக மைல்டாக சூப்பராக இருக்குங்க. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஸ்ரத்தா இதில் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய டயலாக்ஸ் எல்லாமே வந்து அவங்க ரொம்ப அழகாக வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இமோஷ்னல் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட எமோஷன் வந்து வெளியில் காமிக்கிற அந்த விதம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. நம்மளுக்கே வந்து அவங்களோட எமோஷ்னல் சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே பதற அளவுக்கு அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம பிக்பாஸ் அபிராமியும் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்கள பிக்பாஸ் அபிராமியாக பார்க்குறத விட்டுட்டு இந்த படத்தில் நம்ம வேற ஒரு அபிராமியாக பார்க்கலாம், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து இன்னொரு பொண்ணு நடிச்சிருக்காங்க, எனக்கு அவங்க பேர் தெரியல. ஸோ அவங்களுமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. டெலி கணேஷ் சார் இருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம ரங்கராஜ் பாண்டே சார் வந்து இதில் பண்ணியிருக்காங்க. அவருடைய முதல் படமாக இது அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் அஜித் சார் பக்கத்தில் வந்து முதல் படமே நடிக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப அழகாக வந்து அவர் நடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு மார்க் அப்படின்னு நம்ம கொடுக்கணும்னா 90% கண்டிப்பாக கொடுக்கலாம். ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. அண்ட் நம்ம தலை அஜித் சார் பார்த்திங்கன்னா வீரம் வந்து ஒரு பெரிய ஹிட் அது மாதிரி கொடுத்தது மாதிரி இந்த படமும் வந்து அதுக்கு அடுத்ததாக வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் வந்து ஒரு ரீமேக் படத்தில் ஒரு பெரிய நடிகர் நடிக்கிறது, அதுவும் அது பிளாக்பஸ்டர் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. ஸோ நம்ம அஜித் சார் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப அருமையாக வந்து நடிச்சிருக்காங்க. இதில் ஒவ்வொரு டயலாக்ஸும் வந்து அஜித் சார் பேசும்போது ரொம்ப நல்லாயிருக்கு. அவர் ஒரு இடத்துல சொல்லுவார், நோ அப்படிங்கிறது நோ அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார், அதை நான் ஃபுல்லாக சொல்லக்கூடாது. ஸோ அந்த டைலாக்லேருந்து அந்த அதாவது ஒரு நோ அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு அவர் வந்து அதை விளக்கம் கொடுப்பார். நோங்கிற விஷயத்துக்கு நம்ம என்ன விளக்கம் கொடுக்க முடியும் சொல்லுங்கள். பட் அஜித் சார் வந்து அதை அவரோட மாடுலேஷனில் அவ்வளோ அழகாக வந்து அதில் டைலாக் டெலிவரி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு டைலாக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து அந்த டைலாக் வந்து சூப்பராக எழுதியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து பாதி படம் வரைக்கும் பார்த்திங்கன்னா கோர்ட்லேயே தான் எடுத்திருப்பாங்க. கோர்ட்டில் வந்து ஆர்கியூமெண்ட் நடக்கும் இல்லையா, அந்த பாதி படம் வரைக்கும் கோர்ட்லேயே இருந்தால் எப்படி போர் அடிக்குமே, என்னடா இது ஒரே இடத்துல உட்கார வச்சு எடுத்திருக்காங்களேன்ற மாதிரி அந்த டென்ஷன் இல்லவே இல்லைங்க. நம்ம வந்து ஃபுல்லாக அதில் இன்வால்வ் ஆகி பார்க்குற அளவுக்கு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. திரும்பவும் ஸ்ரதா ஸ்ரீநாத் பற்றி நம்ம சொல்லணும்னா கண்டிப்பாக வந்து அவங்க ரொம்ப நல்லா இதில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பண்ணவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போராடுற மாதிரியான அந்த எமோஷ்னலான ஒரு சீன்லாம் இருக்குது. அந்த சீன்லலாம் பார்த்திங்கன்னா அவங்க சான்ஸே இல்லைங்க. ஒரு நல்ல ஒரு சிறந்த நடிகைக்கான ஒரு தகுதி அவங்களுக்கு இந்த படம் மூலமாக வந்து கண்டிப்பாக வெளிப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடியே நம்ம அவங்கள விக்ரம் மேதால பார்த்துருப்போம், அதுவுமே நல்லா நடிச்சிருப்பாங்க. பட் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷர் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. இந்த படத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள் சுதந்திரம் இதை பற்றி வந்து ஒரு சோஷியல் மெசேஜ் வந்து அஜித் சார் மூலமாக வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து ஒரு பெரிய ஹீரோ எல்லாருமே வந்து அட்மையர் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ சொல்லும் போது இது கண்டிப்பாக வந்து ரீச் ஆகுங்க. அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த மெசேஜ் பார்த்திங்கன்னா நம்ம படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வர வரைக்கும் கூட நம்ம மனசில் அது வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு குழந்தைக்கிட்ட வந்து நீ கீழே விழுந்துருவேன் அங்கே போகாத அப்படின்னு சொல்கிறத விட அதுக்கு அழகாக ஒரு கதை சொல்லி உதாரணம் சொல்லி அதோட ஸ்டைலில் நம்ம சொன்னோன்னா ரொம்ப ஈஸியாக புரியும் பார்த்திங்களா. அந்த மாதிரி ரொம்ப அழகாகவே இந்த மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நடிச்சிருக்க அத்தனை பேரோட கேரக்டருமே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பருங்க. எல்லாருமே வந்து அவங்கவுங்களோட கேரக்டரை வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதில் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த வில்லன் கூட வரக்கூடிய ஒரு மெயின் கதாபாத்திரம் ஒன்று இருந்தாங்க. அவர் வந்து இது முதல் படமாக என்னன்றது எனக்கு தெரியல, பட் அவரை பார்க்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ கோவம் வர்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு முன்னாடி இதில் நடிச்சிருக்காரு என்னென்னு தெரியல, நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பார்த்துருந்தீங்கன்னா. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இன்னொருத்தர் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த கோர்ட் சீனில் பார்த்திங்கன்னா ஒரு ஜட்ஜாக வந்து ஒருத்தர் நடிச்சிருக்காரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே அற்புதமாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் எல்லாருடைய பெர்ஃபார்மன்ஸை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த படத்தில் வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, ஆனால் வந்து எல்லாத்தையும் ரிவீல் பண்ணக்கூடாதுன்றதுனால நான் வந்து சொல்ல முடியல. ஹெச் வினோத் சார் பற்றி நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். நிறைய குடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு அமைதியான ஒரு மனிதர் அவர், ஒரு அவர்கிட்ட ஒரு ரொம்ப தன்னடக்கம் நிறைந்த ஒரு மனிதர் அப்படின்னே சொல்லணும் நம்ம. ஸோ அவரை வந்து நான் பர்சனலாக மீட் பண்ணியிருக்கிறேன்.
அதனால் நான் வந்து அதை பற்றி சொல்கிறேன் நான். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரங்கராஜ் பாண்டே சார் வந்து கண்டிப்பாக நல்லா நடிச்சிருக்காங்கங்க. அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் கூட இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துருந்தீங்கன்னா அந்த படத்தில் அவரோட பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சார், ரங்கராஜ் பாண்டே சார் உண்மையாகவே நீங்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க, ரொம்ப பிடிச்சிருந்தது, வாழ்த்துக்கள் சார். இதே மாதிரி நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து எக்ஸலண்ட்டான ஒரு படம்ங்க. அஜித் சார் வந்து அந்த நடிப்பை வந்து நடிப்பாக இல்லாமல் அந்த கேரக்டராகவே வந்து வாழ்ந்து காட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தை வந்து மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச ரிவ்யூ நான் பார்த்த வரைக்கும் நான் உணர்ந்ததை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா அஜித் சார் படம் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு மெய் சிலிர்ப்பாக தான் இருக்கும். அது வந்து ஒரு சிறந்த படமாக இருக்கும்போது அது வந்து ரொம்ப அதிக அளவாகவே இருக்குங்க. அதனால் வந்து இந்த படம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, அதனால் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, இந்த படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதுக்கப்புறமா போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.